அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமாக ரிஷபராசி நேயர்களே அதிக கவனமாகவும் அதிக எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு மாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ரிஷபராசி நேயர்கள் தான் இந்த மார்ச் மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஏற்கனவே ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அந்த ராகுவோடு சேரக்கூடிய செவ்வாய். ஸோ இந்த கிரக அமைப்பு பார்த்தீங்கன்னா, பொதுவாக செவ்வாய் ராகு அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப வேகமாகவும் அதே சமயத்தில் ஒரு சில பம்பு வழக்குகளை வீண் சண்ட சச்சரவுகளை கொண்டு போய் விடக்கூடிய ஒரு கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக பேசுகிறாங்க கூட அடிச்சு பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதை போல் நார்மலாக கோபப்படக்கூடியதாங்க கூட இதை வேகமாக கோபப்படக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் இந்த செவ்வாய் ராகு. அதே போல இந்த செவ்வாய் ராகு வேறு எந்தெந்த இடத்துலாம் ரிஷபராசிக்கு ஆக்டிவேட் ஆவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது, ஆப்ரேஷன்ஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ ரிஷபராசிக்கு இந்த மாதத்தில் இதெல்லாம் ஆப்ரேஷன் இருக்கலாம். நிச்சயமாக அது வயிறு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், குடல் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், கண்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ரத்தம் பிளட் ப்ரெஷர் அந்த மாதிரி கூட சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆரோக்கிய குறைவுகள், ஆப்ரேஷன் ப்ளஸ் வண்டி வாகனம், இந்த வண்டி வாகனத்தில் போகிற பொழுது அவங்க நிச்சயமாக டூ வீலராக இருக்கலாம், ஃபோர் வீலராக இருக்கலாம். ஸோ இந்த வண்டி வாகனத்தில் போகக்கூடிய ரிஷபராசி என்பவர்கள் அவங்களும் வந்து நிச்சயமாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது செவ்வாய் ராகு ராசியிலேயே இருக்கிறார்கள், ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, அதே போல் ஒன்பதில் இருக்கக்கூடிய சனி, குரு, புதன், சுக்கரன், அதே போல் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன். ஓகேவா? ஸோ சூரியன் வந்து எங்கே இருக்காருங்க, கும்பத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அவர் வந்து அவருக்கு பகை வீடாக மாறிவிடு, வீடு பகையாக போயிடுது. கிரகம் அந்த வீட்டுடைய நாதனும் ராசிநாதனும் பகையாக போயிடுறாங்க. அப்போது ரிஷபராசி பொறுத்தவரையில் தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தொழில்துறை கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும், கொஞ்சம் டஃப்பானதாக தாங்க இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கிறத விட நீங்கள் தொழில் போட்டிகள் ரொம்ப அதிகமானதாக இருக்கும். இந்த தொழில் போட்டிகளை சமாளிக்கிறதுக்கு நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் ஜாதகம் ஹெல்ப் பண்ணணும். அப்படி இல்லைனாக்கா அதுக்கு என்ன செய்யணும், அந்த ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, அந்த கிரகத்தை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து உங்களுடைய பர்த் சார்ட் பிரகாரம் அதை பார்த்து நிச்சயமாக நீங்கள் அதை செய்வீர்களே ஆனால் அப்போ தான் இந்த மாதத்தை உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதே போல் தொழில்துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை எப்படி இருக்கும், வர்த்தகம் பிஸ்னஸ் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா, பிஸ்னஸ் நல்லாக இருக்கும். அது பெரிய கம்பெனியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த கம்பெனிலாம் பார்க்கின்ற பொழுது நல்லா முன்னேற்றத்தை தரக்கூடியதாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு அந்த தொழில் போட்டிகள் ப்ளஸ் வந்து அந்த அன்றாட பிஸ்னஸ் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். செவ்வாய் ராகு இல்லையா, ஒரு சில ரிஷபராசினியர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும், அதாவது பிஸ்னஸ்க்கான சான்சஸை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு பெரிய ஒரு டெண்டர் எடுக்கிறதோ அல்லது வந்து ஒரு பெரிய வியாபாரம் பண்ணுறதோ, ஒரு 2 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறேன், ஒரு 5 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணேன், அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய பிஸ்னஸை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே சமயத்தில் ரிஷபராசினியர்களை இந்த பிஸ்னஸை பொறுத்தவரையில் உங்களுடைய முதலீடுகள் வந்து பெரிய அளவில் போய் மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. செவ்வாய் ராகு அப்படின்னு ராகுன்னு சொன்னாலே அவர் எதுவுமே ஒரு சின்ன விஷயமாகவே செய்ய மாட்டார், எதுவுமே பெருசாக பிரம்மாண்டமாக செஞ்சு தான் பழக்கம். ஸோ ஒரு 10 லட்சம் ரூபா ஒருத்தருக்கு கெப்பாசிட்டினா அவர் 50 லட்சம் ரூபா முதலீடு போட வைப்பார், உங்களுக்கு பெரிய லாபமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசையை தூண்டி விடுவார். ஸோ அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கம்பெனி வச்சுருக்கக்கூடியவங்க தங்களுடைய தொழிலில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில் ரிஷபராசி நேயர்களே, நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்க, அதே போல் வேலைக்காக இடமாற்றத்துக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் இவங்க இரண்டு பேருக்குமே இந்த மாதம் மார்ச் மாதம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலையும் கிடைக்கும், அதே போல் வேலையில் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். இன்னும் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு சில ரிஷபராசினியர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் ஒன்று இவங்களாக கோவப்பட்டு வேலையை விட்டு வெளியில் வந்துடுவீங்க அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா, அவங்கள வந்து உங்களை புஷ் பண்ணி வெளியில் தள்ளுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறீங்க, இந்த மாதத்தை எப்படி நீங்கள் வந்து சமாளிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் எங்கள் க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. ஸோ வேலைக்கு தனியார் வேலையாக இருக்கலாம், அரசாங்க வேலையாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டில் தொழில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். ஸோ இந்த நாலு பேருமே உங்களுடைய பிஸ்னஸையோ வேலையோ கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கிறது போராட வேண்டியது இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, கடன் பிரச்சனை. இந்த கடன் பிரச்சனையை பொறுத்தவரையில் ரிஷபராசி நண்பர்களே அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத மிரட்டல்கள் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் இதையெல்லாம் கூட கொஞ்சம் நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி தான் வறுமையானால் சட்ட ரீதியாக நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதான் நீங்கள் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய பர்த் சார்ட் பார்க்கறது தான் இதுக்கு சரியான தீர்வாக இருக்கும். ஸோ உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பார்த்து இது எப்போ சரியாகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது சிறப்பை தரும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா, செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. நிச்சயமாக
ரிஷபராசினியர்களே வீண் விரயங்கள் ஆபரேஷன் செலவுன்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸா இருக்கலாம் கடன் பிரச்சனையா இருக்கலாம் சோ தேவையில்லாத செலவுகள் நிச்சயமா இருக்கும் வண்டி வாகனம் விபத்து போன்ற விஷயங்களில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமை குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் பிரிந்த உறவு முறைகள் கூட நிச்சயமா மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ராகு இந்த மாமனார் மாமியா இருக்காங்க பாத்தீங்களா மருமகள் அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப் மருமகள் விட்டு கொடுக்க மாட்டாரா மாமியார் விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னா நிச்சயமா நீங்க ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணாதான் அந்த ஃபேமிலி வந்து ரன் ஆகும் இதை நீங்க ரிஷபராசி நேயர்களை இருப்பீர்களேயானால் கண்டிப்பா நீங்க புரிஞ்சு கண்டிப்பா புரிஞ்சு நடந்துக்கணும் அப்பதான் அந்த குடும்பம் வந்து பிரிவி சந்திக்காது சோ மாமியாரா இருக்கட்டும் மருமகனாக இருக்கட்டும் மருமகளாக இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப்பை நிச்சயமா காப்பாற்றணும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை அதிக கவனம் யாரு எடுத்துக்கணும் பாத்தீங்கன்னாக்கா அந்த கணவன் மனைவி தான் ஏன்னா அந்த சவாயிலாகு அவங்களுக்குள்ளேயே அந்த சண்டையை சண்டை சச்சரவுகளை உண்டு பண்ணும் ஒரு சில இடத்துல ஏழு இருக்கக்கூடிய கேது அதை வம்பு வழக்கில் கொண்டு போய் கேஸ்ல கொண்டு போய் விட்டுடும் ரிப்போர்ட்ல கொண்டு போய் விட்டுடும் ஸோ இந்த போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரிலாம் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ ரிஷபராசினியர்களே கணவன் மனைவி ஒற்றுமை அதிக அக்கறை தேவை அப்படி பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமா அதுக்கு உங்களுடைய பத்து சாட்டை பார்த்து ரெண்டு பேருடைய சாட்டையும் பார்த்து நீங்க அதை சரி பண்ணிக்கிறது சிறப்பை தரும் ரிஷபராசி நண்பர்கள் அதிக அதிக அக்கறை செலுத்த வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன்